ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க விகாஷ். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா வந்து என்னோட பப்பீஸை வந்து வேக்சினேஷன் பண்ண கூப்பிட்டு போறேன். அண்ட் இப்போ வந்து மார்னிங் வந்து 7:00 ஆகுது, கிளம்பிட்டேன் நான். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு போற வழியில் எல்லாத்தையும் கண்டினியூ பண்றேன். வேக்சினேஷன் டீடைல்ஸ் பத்திலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்கேன், வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து இந்த சேனல் முழுக்க பாத்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் ஃபுட் பத்தி இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் வந்து தட்டி விட்டுருங்க. நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்லேயே வரும். டைம் ஆச்சு, உடனே சீக்கிரமா போனா சீக்கிரமா வரலாம். கும்பல் இருக்கும். 11:00 வரைக்கும் ஹாஸ்பிடல். ஸோ முதல்ல நான் போயிட்டு வேக்சினேஷன் எல்லாம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட வந்து போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு, வேக்சினேஷன்லாம் பண்ணியாச்சு. அண்ட் பிராண்ட் வந்து நான் ஆக்சுவலாக வாங்குறதுக்கான காரணம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ சீப்பான பிராண்ட்ஸ் இருக்குது, மட்டமான பிராண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இது வந்து ஒரு நல்ல பிராண்டு. எனக்கு வந்து ஆக்சுவலாக டாக்டர் வந்து எனக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஸோ ஒரு நல்ல பிராண்டாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக என்ன பிராண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காங்க டாக்டர்ஸ்க்கு. ஸோ மிச்ச பிராண்ட்லாம் யூஸ் பண்ணால் கூட, யூஸ் பண்ணியே கூட அந்த மாதிரி பார்வாட்டாக்கான நிறைய ரீசன்ஸ்லாம் கேசஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நோவிபேக் வந்து போட்டால் எந்த கேசஸும் வரல அப்படின்னு டாக்டர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் அது வந்து DHPPI அந்த பாட்டில் ஒன்று, இன்னொன்று வந்து லாப்டோஸ்பைரஸ். அது வந்து ஆக்சுவலாக எலி காய்ச்சலுக்காக போடுவாங்க. ஸோ ரெண்டுமே கலந்து DHPPI ஸ்லாஷ் எல். எனக்கு என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 655, ரெண்டு வேக்கனும் சேர்த்து 655 ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆட்டுறேன். ஆக்சுவலாக அது கம்ப்ளீட் பண்ணல, அறக்குறையாக தான் முடிச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், அதான் கேஜ் நானே ரெடி பண்ணேன். ஸோ ஒரு ஸ்க்ராப்பை வச்சு தான், அதாவது வெளியே எதுவுமே புதுசாக வாங்கலை, எல்லாமே ஒரு ஸ்க்ராப் வச்சு நானே உட்காந்து ரெடி பண்ணது தான் இது. அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் எப்படி இது ரெடி பண்ணேன். அண்ட் ரொம்பவே விலை கம்மியாக, இவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6x4 இதில் ஏரியா, லென்த் வைஸ் 6, பிரெத் வைஸ் 4 மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம சீப்பாகவே முடிச்சிட்டேன். அண்ட் இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பட்டன் எல்லாமே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் என்னால் போட முடியும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ட்ராவல் பெட்ஸ் ஃபுட் இன்னும் போடலான்ட்டு, ஃபுட் இந்த வரைக்கும் நான் போடல பட் கூடிய சீக்கிரத்தில் போட்டிருக்கேன். நான் ஃபுட்டுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ போடலாம் ஃபுட் ரிவ்யூஸ்லாம் தனியாக. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய், டேக் கேர்.